ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜே கே. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSCலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான். மொத்தம் மூணு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நேற்று தான் வந்திருக்கு, 25/8/2021 அன்றைக்கி தான் வந்திருக்கு. நான் மூணு நோட்டிஃபிகேஷனும் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல என்னென்ன பதவிகள்லாம் இருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன சேலரி, என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட வெப்சைட். இதுல மூன்று விதமான நோட்டிபிகேஷனை நீங்க பாக்கலாம். சோ எல்லாமே 25/8/2021 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் ஜியோகெமிஸ்ட் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பாத்தீங்கன்னா 25/8/2021, அது நேற்று தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த மாசம் September 24/2021 தான் அப்ளிகேஷன் எண்ட் டேட். பேமெண்ட் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 26/9/2021 தான். இதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங், இதுக்கான நோட்டிபிகேஷன் நேத்து தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் நேத்து தான், 25/8/2021. எண்ட் டேட் பாத்தீங்கன்னா September 24 தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்றதுக்கான கடைசி நாள். பேமெண்ட் லாஸ்ட் டேட் 26/9/2021. இதுக்கான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே இங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ நீங்க அங்க இருந்து இங்க கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 இந்த ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூட் இன் த தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ், இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நேத்து தான், அதாவது 25/8/2021 தான் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 25/8/2021. அப்ளிகேஷன் எண்ட் டேட் பாத்தீங்கன்னா 24/9/2021, அடுத்த மாசம் September 24 தான் கடைசி நாள். பேமெண்ட் லாஸ்ட் டேட் இதுக்கும் 26/9/2021 தான். இதுக்கான அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் லிங்கும் டவுன்லோட் லிங்கும் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல் ஜாப் கிளிக் பண்ணி பார்ப்போம். சோ முதல் ஜாப் அதாவது ஜியாலஜிஸ்ட் அந்த ஜாப் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி நம்ம என்னன்றதை பார்ப்போம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த அப்ளிகேஷனோட பேஜஸ் என்னென்ன வேகன்சி இங்க இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட், நேம் ஆஃப் சர்வீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியாலஜி அண்ட் மைனிங் சப்ஆர்டினேட்ல வரும். நம்பர் ஆஃப் வேகன்சி பாத்தீங்கன்னா மொத்தம் 15 வேகன்சிங்க. அடுத்ததா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் சர்வீஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ்ல வரும். நம்பர் ஆஃப் வேகன்சி 9. அசிஸ்டன்ட் ஜியாலஜி இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நேம் ஆஃப் த சர்வீஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்களுக்கான மூன்று விதமான பதவிகளுக்குமே ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு பாத்தீங்கன்னா 37,700 இருந்து 1,90,500 வரைக்கும் இவங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட் என்னன்னா டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 25/8/2021, லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 24/9/2021. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 ஜியாலஜி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 20/11/2021, அதாவது November 20 இருக்கும், காலையில 10 ஒரு மணி வரைக்கும். அடுத்தது பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு டிகிரி ஸ்டாண்டர்டு, இதுக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் November 20/11/2021, ஈவினிங் 3:00 to 5:00 வரைக்கும். அடுத்தது பேப்பர் 1 ஜியாலஜி பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட், இதுக்கான எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 21/11/2021, அதாவது November 21. எக்ஸாமினேஷன் டைமிங் பாத்தீங்கன்னா 10 AM to 1 PM வரைக்கும் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று தேவைப்படும். ஆதார் கார்டை நீங்க லிங்க் பண்ணி ஒன் டைம் ஓடிபி ஒன்று வரும், அதை வச்சு நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ₹150. அது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் அது வேலிடிட்டி இருக்கு. சப்போஸ் நீங்க ஆல்ரெடி பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க திரும்ப அது பே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த வேலிடிட்டியே உங்களுக்கு இருக்கும். அப்படி நீங்க இது வரைக்கும் பே பண்ணல, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ₹150 பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீ கன்செஷன் பாத்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் ஃபீ கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SC ST அருந்ததியர் ST டெஸ்டியூட் வீடோ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இவங்களுக்கெல்லாமே ஃபுல் எக்ஸாம்ஷன், இவங்க எந்த வித ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 times ஃப்ரீ சான்சஸ் கொடுக்குறாங்க. 3 attempt வரைக்கும் இவங்க ஃப்ரீ ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்ததான் பேக்வர்ட் கிளாஸ் அதர் தன் முஸ்லீம், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 free chances கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 free chances கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க பே பண்ணி தான் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயோ நெட் பேங்கிங்ல இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமா தான் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும்.
பிசிக்கல் பேமெண்ட் அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் போஸ்டல் ஆர்டர் மூலமா நீங்க பே பண்ணக்கூடாது. அப்படி பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட், இதுல ஃபர்ஸ்ட் ஜூலை 2021 படி அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா மூன்று விதமான பதவிகள் இருக்குங்க. அதாவது அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் கிரவுண்ட் வாட்டர் விங் பிடபிள்யூடி அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி மூன்று விதமான பதவிகளுக்குமே மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். யாருக்கெல்லாம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் டெஸ்ட் விடோ இவங்களுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. இவங்க தவிர்த்து மத்தவங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு, நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு மட்டும் 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து மூன்று விதமான பதவிகளுக்குமே அப்ளிகபிள். அதே மாதிரி ஏஜ் கன்செஷனும் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ற டீடைல் நீங்க படிச்சு பாருங்க. அடுத்ததான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்எஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜியாலஜி இன் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் ஜியாலஜி ஆர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் அப்ளைட் ஜியாலஜி ஆர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் ஜியாலஜி இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டிகிரி இன் ஜியாலஜி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது என்னென்ன போஸ்ட் பதவியோட எக்ஸ்பிளேஷன் என்னன்றது கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க அந்த டீடைல படிச்சு பாத்துக்கோங்க. அதே மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஏதாவது இருக்குன்னா அதுவும் நீங்க இங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடிக்கட் நாலேஜ் இன் தமிழ் அதாவது போதுமான அளவுக்கு உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இங்க இந்த பதவிகளுக்கு அவசியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் மெத்தட் இருக்கும், அப்புறம் ஓரல் டெஸ்ட் இருக்கும். பேப்பர் ஒன்னுல பாத்தீங்கன்னா 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். பிஜி ஸ்டாண்டர்ட்ல ஜியாலஜி 3 hours இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 300. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 171. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி எம்பிசி டிஎன்சி எம்பிசி பிசி பிசிஎம்க்கு வந்து 171. அதர்ஸ் பாத்தீங்கன்னா 228 மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க அவுட் ஆஃப் 300. அடுத்ததா பேப்பர் டூல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு 75 க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 க்வெஸ்சன்ஸ். இதுக்கு டியூரேஷன் 2 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 200. அப்புறம் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்டுக்கு 70 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 570 மார்க்ஸ். அதுக்கப்புறமா ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட்ல பேப்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் 200 க்வெஸ்சன்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஜியாலஜி 3 hours டியூரேஷன் மேக்ஸிமம் 300 மார்க்ஸ். பேப்பர் டூல 100 க்வெஸ்சன்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு 75 க்வெஸ்சன்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பாத்தீங்கன்னா 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான டியூரேஷன் 2 hours மேக்ஸிமம் மார்க்ஸ் 200. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி எம்பிசி டிஎன்சி எம்பிசி பிசிஏ பிசிஎம்க்கு 170 மார்க்ஸ் மினிமம் குவாலிஃபைங்க்கு. அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 228 மார்க்ஸ் இருக்காங்க. டோட்டலாக 570 மார்க்ஸ். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா நீங்க உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் அப்படின்றது, டிசபிலிட்டியோடு இருக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பொறுமையாக படிங்க. மொபைல் ஃபோன்ஸ் அதே மாதிரி மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த மாதிரி எந்த இதுவும் எக்ஸாமுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு, www.tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டு. இல்லைனா www.tnpscexams.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் ஆன்லைன்ல நீங்கள் அப்ளை பண்ணணும். 150 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப பே பண்ண வேண்டியதில் இது வந்து 5 years வேலிடிட்டி இருக்கு. அவங்க என்னென்ன டீடைல்ஸ் கேட்டுருக்காங்களோ எல்லாமே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எந்த வித டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ண அவசியம் இல்லை. எந்த வித சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுற அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். வெப்சைட்டில் நீங்கள் எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி உங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ் மட்டும் கொடுக்கணும், பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் எந்த வித சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற அவசியம் கிடையாது. எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் உங்களை குவாலிஃபை பண்ணி அவங்க வர சொல்லி அவங்க இடத்துல வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் அப்லோட் பண்ணிடாதீங்க. ஸோ பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக அப்படின்றதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து ஒரு PDF ஃபார்மெட்டில் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அனெக்ஷர்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மெட் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது என்னென்ன அனெக்ஷர் பேப்பரில் இருக்கிற இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாபிக்ஸ் எல்லாமே இருக்கிறவங்க படித்து பாருங்க. பேப்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் மார்க்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அனெக்ஷர் டென்டேட்டிவ் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா December 2021 இருக்கும். சர்டிஃபிகேட் அப்லோட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்குன்னா January 2022 இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா February 2022. ஓரல் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ எப்போ இருக்கும் அப்படின்னா March 2022. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா March 2022 இருக்கும். இதாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் போஸ்டிங்கும் எல்லாருக்கும் வந்துடும் சொல்கிறாங்க.
இதே மாதிரி தான் மற்ற ரெண்டு போஸ்ட்டுமே நீங்கள் ஒன்று செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே சேமாக தான் இருக்கும், எக்ஸப்ட் அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் மாறும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ யார் என்ன பதவியில் பண்ணீங்களோ அந்த பதவியோட நேமே மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம்.